إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரில்ல அன்புடையவருமாகிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் உத்தம சஹாபாக்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அவருடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் நடவடிக்கமாக இருந்து பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய சகோதரிகளே உங்களை படைத்து பரிவாரம் செய்து வரக்கூடிய உங்களுடைய இரட்சகனை எல்லா சமயங்களிலும் அஞ்சி பயந்து வாழுங்கள் என உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசித்தவனாக என்னுடைய தலைப்புக்குள் வருகிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் உயரிய ஒரு பந்தம் அதனால் ஏற்படக்கூடிய வெளிப்பாடுகள் என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை பகிர்ந்து விட்டாமல் ஆசிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் பலவாறான பந்தங்களை நாம் காண்கின்றோம். ஒன்று, இரத்தத்தால் புதிரத்தால் ஏற்படக்கூடிய பந்தம். அதன் மூலமாக நாம் பலரை பாப்பா என்று சொல்கிறோம், அம்மா என்று சொல்கிறோம், அண்ணன் என்று சொல்கிறோம், தம்பி என்று சொல்கிறோம், சாச்சான்னு சொல்கிறோம், சாச்சின்னு சொல்கிறோம். இப்படி இந்த சொந்தங்கள் பூராமே அது உருவாகிய இடம் அல்லது சம்பந்தப்பட்ட இடம் எது என்ன எது என்று சொன்னால் அது வந்து இரத்த பந்தம். குருதி தான் அதனுடைய மூலக்கரு. இன்னொரு பந்தம் இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது, அது பால்குடியால் ஏற்படக்கூடிய பந்தம். ஒரு தாயிடம் சின்ன பிராயத்தில் 2 வருடங்கள் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு தாயிடம் பால் அருந்து விடுமையானால் அதன் மூலமாக ஒரு புதிய ஒரு பந்தம் ஒரு சொந்தம் உருவாகிவிடுகிறது. அப்போ அவர் சொந்த தாய் மாதிரி அறிவிடுவார். அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக மாறிடுவாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எல்லோருமே இது சொந்தக்காரன் ஆகிடுவாங்க. இப்படியான ஒரு பந்தத்தை நாம் அறிவோம். அது போன்ற இன்னொரு பந்தம் இருக்கிறது, அது திருமணம் மூலமாக முசாஹாரா என்று சொல்வார்கள், திருமணம் மூலமாக ஏற்படக்கூடிய பந்தம். ஒவ்வொரு பெண் அல்லது ஒரு ஆண் முன்பின் அறியாத ஒரு எந்த விதமான மத்தியில் அவங்க மத்தியில் எந்த விதமான அறிமுகம் இருக்காது. திடீரென இருவருக்கும் இடையிலே திருமண பந்தம் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும். அந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அவர்கள் கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனேயே கணவனும் சரி மனைவியும் சரி கணவன் மனைவி தரப்பட உள்ளவங்கள சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறார். மனைவி கணவனுடைய சொந்தக்காரனுக்கெல்லாம் சொந்தக்காரியாக ஆகிவிடுகிறார். இப்படியான ஒரு பந்தத்தை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தவருக்கு ஒரு அற்புதமான ஒரு உயரிய ஒரு பந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கிறான். இந்த பந்தம் இரத்த பந்தங்களை விடவெல்லாம் சில சமயங்களில் மேலோங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலாவா இந்த உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பந்தம். இதை திருக்குறான் அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கின்றான். சூரத் ஆலி இம்ரான்ல வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரக்கு வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதாம் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. நீங்க அல்லாஹ்வுடைய கயிறை நீங்க பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள்.
எல்லோரும் சேர்ந்து படமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கை என்று சொன்ன அந்த இடத்துல திருக்குறான், அல்லாஹு பக்கம் நம்மளை சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு உபகரணம் எது என்று சொன்னால் திருக்குறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் திருக்குறானை நீங்கள் படமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து குரூப் குரூப்பாக பிரிஞ்சிடாதீங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்ன என்று சொன்னால், இறைவனுடைய அல்லாஹுடைய ஞானத்துகளை நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய மறையில அவனுடைய ஞானத்துகிற அருள்குடைகளை நினைவு கூறும்படி பல இடங்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். அப்படி சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ் தான் செய்திருக்கக்கூடிய அருள்குடைகளை எல்லாம் பொதுவாக மனித சமுதாயத்தவருக்கும் சரி, இன்னவென படைப்பினருக்கும் சரி, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் அமைத்து கொடுத்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறையில் கூறி, இவைகள்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்க, என்னுடைய ஞாபகத்துகளை நீங்கள் நினைக்க நினைக்கத்தான் என் மீது உள்ள கண்ணியமும் மகத்துவமும் உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே டிகிரி ஏறிக்கிட்டே போகும். அப்போ அதற்கு நிகராக பகரமாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு நன்றி பாராட்ட நாம் முன்னுக்கு வருவோம். அவனுடைய கடமைகளை செய்வதற்கு நாம் முன்னுக்கு வருவோம். அவனால் தடுக்கப்பட்டுள்ள காரியங்களை விட்டு நாம் தூரம் ஆகிக்கொள்ள கொஞ்சம் ஆசைப்படும். இது உண்மை, யதார்த்தமான ஒரு நிலை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறையில் பலவாறான நியமத்தை சொல்லி காமிக்கிறேன். அல்ல ஒரு நியமத்தாக அவன் செய்த அதுக்குடையாக சொல்லி காமிக்கிறான். நீங்கள் எல்லோரும் பகைவர்களாக நீங்கள் இருந்தீங்க. சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் பகைமை, விரோதம், சண்டை, யுத்தம். நமக்கிட்ட எந்த கூட்டத்தாரத்தை எல்லாம் சொன்னால் உலக சரித்திரத்தில் இந்த மாதிரி பகைமை பாராட்டியவர்கள் யாரையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கூட்டத்தாரத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவங்கள பார்த்தா சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, உலகத்துல இதுக்கெல்லாம் சண்டை போட்டுருப்பாங்களா அப்படி நம்ம யோசிப்போமா இல்லையா? நம்ம யோசிப்போம், இதுக்குமாயா சண்டை போடாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். சாதாரண நமக்கெல்லாம் நமக்கு கேள்விப்பட்ட விஷயம்தான், கிழட்டு ஒட்டகம் இன்னைக்கா நாளைக்கா சாவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கிழட்டு ஒட்டகம், நோய் பிடித்த ஒட்டகம், அதை ஒரு வயதில் தட்டி கூட்டி சாமி செத்து பூச்சது. அதற்காக வேண்டி 60 ஆண்டு காலங்கள் 2 கபீலாக்களுக்கு இடையே, 2 ஃபேமிலிக்கு இடையே சண்டை நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்தார பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னுடைய ஞானத்தை நீ நினைச்சு பாரு, நீங்க எல்லாம் பகைவர்களாக இருந்தீங்க, நீங்க எல்லோரும் பகைவர்களாக இருந்தீங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுடைய நெஞ்சங்களுக்கு இடையே, நெஞ்சங்கள உள்ளங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வகையான உல்ஃபத்தை அல்லாஹ் போட்டான், அல்லாஹ் ஒரு நேசத்தை போட்டான். அது யாரு யாருடைய தரப்பிலிருந்து கூடப்பட்டிருக்கிறது? அல்லாஹுடைய சுப்ஹானஹு வதஆலாவுடைய தரப்பிலிருந்து கூடப்பட்டிருக்கிறது. அப்ப இது அல்லாஹுவா செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியமத். அது அதனால என்ன ஏற்படுச்சு? பகைவர்களாக ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நீங்கள், சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் மோதி கொண்டிருந்த நீங்கள், எத்தனை உயிர்கள் பலியானன, எத்தனை உயிர் பலியா போச்சு அந்த மாதிரி நிகழ்வுகள்ல. அப்ப அப்படிப்பட்ட அதான் அந்த நிகழ்வு அதான் நினைவுபடுத்தி சொல்றான், இருப்பானா நீங்க அல்லாஹ்வுடைய இந்த ஞானத்தின் காரணமாக, அவன் செய்த மிகப்பெரிய பேருபகாரத்தின் காரணமாகத்தான் நீங்க ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மாறி போனீங்க. நல்லா சொல்லி அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனால் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பந்தம் தான் ஈமான்ங்கிற அந்த அதனுடைய மூலக்கருமை ஏற்படக்கூடிய ஒரு பந்தம், மிக தூய்மையான ஒரு பந்தம், மிக உயரிய ஒரு பந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பந்தம் இருக்கிறது உயரிய பந்தம் சகோதரர்களே, சிறப்புக்குரிய ஒரு பந்தம். இதுல நாம இந்த எல்லா வகையிலும் இதற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பாருங்க, இந்த அதாவது நம்ம இந்த மாதிரியான அல்லாஹ்வின் மூலமா ஏற்படுத்தப்பட்ட இந்த பந்தத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒருவரை நம்ம பார்க்கும் போது அவர் நம்ம நாட்டுக்காரன் பார்க்கிறோமா, நம்ம மொழியை பேசக்கூடிய நம்ம பார்க்கிறோமா, நம்ம நிறத்தை கொண்டவராக நம்ம பார்க்கிறோமா? அதெல்லாம் உண்மை இல்லை. அப்படி ஒரு இந்த உலகத்தில் அவர் எந்த நாட்டத்தை எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஒரு பகுதியை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த மொழியை பேசக்கூடியவராக இருக்கட்டும், நாம பார்க்கறது என்னது? அவரிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த கலிமா ஒன்று அவர்கிட்ட இருந்தா நம்ம பார்க்கணும்.
எவ்வளவு பெரிய ஒரு பந்தை பாருங்க, நம்ம சமயம் நம்ம உடம்பு உலகத்துல உதவி ஒத்தாசை பண்ணும் பொழுது குடும்பத்தை பார்ப்போம், இலாக்கா ஏரியாக்களை பார்ப்போம், நாம பேசக்கூடிய மொழிக்காரனா நம்ம பார்ப்போம், கடல் வித்தியாசமா இருந்தா கூட மாதிரியே பார்ப்போம், அந்த மாதிரிதான் இருக்கு மக்களுடைய மனநிலைகள். ஆனா இந்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பந்தம் இருக்கிறது, அது வந்து இந்த மாதிரியான சாதாரண விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளவே கண்டுகொள்ள அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உள்ளத்துல மனசுல ஏற்படுத்து என்று நினைத்து பார்த்த சோழர்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால இது வந்து இந்த லாயிலாக இல்லதா முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற இந்த திருக்கலிமாவை மொழிந்தவன் அப்படிங்கிற அந்த வகையில மாத்திரம் நாம ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கணும், அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கட்டளை போடுகிறது. எந்த வகையிலும் வித்தியாசம் காட்டக்கூடாது யாரும் பத்தியிலையும். அவர் லாயிலாக இல்லதா முகமது ரசூலுல்லாஹ் என்று ஏற்ற கலிமா கொடுக்க ஏற்றவராக இருப்பாரே, ஆனா அவரை நம்ம கூட பிறந்த சகோதரராக பார்க்க வேண்டும், ஒரு கண்ணியமான பார்வை அவரிடத்தில் பார்க்க வேண்டும். நம்மை விட அவர் பல வழிகள், அவர் தன்னை நம்மை விட உயர்ந்தவர் தான், குணாதிசயங்களை உயர்ந்தவர், வணக்க வழிபாடுகளை உயர்ந்தவர், எல்லா வழிகள்லையுமே அவர் உயர்ந்தவர் மாதிரியான ஒரு பார்வை தான் பார்க்கணும் சகோதரர். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் நமக்கு இஸ்லாம் படித்து தருகிறது. மாத்திரமே நாம ஒருவரை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படியான அந்த பந்தம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மிகப்பெரிய ஒரு சிறந்த சிறந்த ஒரு ஸ்தானத்தை பெறுகிறது என்பதை பற்றி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அன்பான சகோதரர்களே, கடைகளுக்கு வந்துடும் அதெல்லாம் சொல்ல முடியும். ஆக சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த உயரிய பந்தம் எல்லா சமயங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான மரியாதைகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவிக்கப்பட வேண்டும். எந்த வகையிலும் அதற்கு சேதாரம் வந்து விடாமல் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம் சகோதரர்கள். நான் முன்னால் சொன்னது மாதிரி ஒருவரை நாம் நேசிக்கிறோம், எதற்கு அவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி, வேற எதுக்குமே எந்த விதமான வேற அது பின்னால எந்த விதமான ஒரு உலக சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் எதுவும் நம்மகிட்ட இல்லை. இறைவனுக்காக வேண்டி மாத்திரம் நம்ம அவரை நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறோம்னு சொன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை உச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டும். இந்த கலிமா தான் உலகத்தில் உள்ள அத்தனை சகோதரர்களையும் ஒன்றிணைத்திருக்கு. அப்போ அதுக்காக நாம் நேசிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக படித்து கொடுக்குறார். அப்போ பொதுவாகவே இஸ்லாம் இருக்கிற சகோதரர்களே, அடிப்படையான ஆழமான கருத்துக்களை தான் முதல்ல மக்களுக்கு முன்னால் பிரச்சாரமாக வைக்கிறது. எல்லா சமயங்களும் எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. ஏறத்தால கொள்கை சம்பந்தப்பட்ட பாடங்களை நம்முடைய தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு திருக்குறள் நமக்கு எல்லாம் அறிவிச்சு கொடுத்தானே, இன்னைக்கு அறிவிச்சு நாளைக்கு முடிச்சுட்டானா? இல்லை, ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் அந்த சஹாபாக்களுக்கு கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அவளை ஆணைத்தரமான அவருடைய உள்ளத்தில் பதிய வச்சு அதன் மீது நம்பிக்கையை ஆழமாக அவங்க உள்ளத்தை ஏற்படுத்தி எல்லா வகையிலையும் சொர்க்கம் நகர்த்தப்பட்டுள்ள பாடங்களை எல்லாம் அவர் படித்து கொடுத்து சொர்க்கம் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், சொர்க்கம் தான் நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு பெற வேண்டுங்கிற அந்த முக்கியமான உயர்ந்த நோக்கத்தை அவர் மனசுல வச்சுட்டு அவனா செயல்பட்டான். அப்ப அல்லாஹ் செஞ்ச வேலை என்னது, அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப ஆழமான முறையில மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அல்லாஹ் நமக்கு பாடமாக படித்து கொடுத்துருக்கான். அது போன்ற இந்த விஷயத்திலையும் அல்லாஹுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகான அருமையான போதனை நமக்கு படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு ஆளை நம்ம நேசிப்பதால எதுக்காக நம்ம நேசிக்கிறோம், உலக ஆதாயத்தினுடைய அல்ல, இறைவனுக்காக வேண்டி நாம் நேசிக்கிறோம். அப்படி நேசிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் என்ன, இதை ஒரு மனிதர் ஆழமாக சிந்திப்பாரே ஆனால்
எப்படி ஒரு பாக்கியத்தை அடைவதற்கு அது ஒரு உதவிகரமாக ஆகிவிடும். பாருங்க, அபு இத்ரீஸ் அல் ஹவுலானிங்கிற ஒருவர் சொல்கிறார், இது ஹாக்கிம்ல பதியப்பட்ட ஹதீஸ். அப்ப அது என்ன சொல்றாரு, அபு இத்ரீஸ் ஹவுலானிங்க என்ன சொல்றாரு, நான் ஒரு நாள் சிரியாவில் உள்ள ஒரு பள்ளிக்கு நான் தொழப்போன இடத்துல அங்கே ஒரு மக்கள் எல்லாம் ஒரு பெரியவருக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை காதல் தாழ்த்தி கேட்குறாங்க. அவருக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமே, ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு அவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கு ஒரு வசீகரமான தோற்றத்தில் அவர் இருந்தார், நல்ல அழகான ஒரு தோற்றத்தில் அவர் இருந்தார். அப்போ அதை கேட்டேன், இது யார் அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் முஆத் ஜபல், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபா பெருமக்கள்ல ஒரு ஆள், சிறப்புக்குரிய ஒரு சஹாபி. அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு பெரும்பான்மையான ஹதீஸ்கள் அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபலை சொன்ன உடனே என்னை அறியாது அவங்க மேலே ஒரு வகையான அலாதியான ஒரு நேசம் ஏற்பட்டு விட்டது, ஒரு அன்பு ஏற்பட்டு விட்டது. அப்படின்னு அவங்களை சந்திக்க நாடுனேன். மக்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு உட்கார்ந்து இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், நான் அப்படி பள்ளியை விட்டு வெளியே போயிட்டு அதிகாலைய சுபுக்கு முன்னாடி நான் வந்தேன். வந்த பள்ளியில பார்த்தா அந்த மாதிரி ஜபல் பள்ளியில தொழுதுருக்கான், எது தகச்சு தொழுதுருக்கா, இரவு நேரம் தொழில் தொழுதுருக்கான். அப்ப அவங்க தொழுது முடிய வரைக்கும் காத்து இருந்தேன், தொழுது முடிஞ்ச உடனே அவங்க முன்னாடி வந்தேன். அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி உங்களை நைட்டில் நான் பார்த்தேன், உங்களை சந்திக்கிறது எனக்குள்ள ஆசை வந்துச்சு, ஆனால் இருந்த கூட்டத்தாரை பார்த்து உங்களை நான் தனியாக சந்திக்க முடியாமல் போச்சு, அதனால இப்போ சந்திக்க நான் வந்திருக்கேன். உங்கள் மீது நான் மிகப்பெரிய அலாதியான ஒரு வகையான, என்னால் வந்து அதை வந்து சொல்ல வார்த்தையாக சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மகப்பத்தை அவங்க மீது நான் வச்சிருக்கேன், அது ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மாதவன் லெவல் கேட்குறாங்க, அவங்கள்ட்ட ஆல்லாஹி கேட்குறான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்ன சொல்லுறீங்களா? அப்போ அந்த ஆள் அபு இத்ரீஸ் ஹவுலானி சொல்கிறாங்க, அல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்கள் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே நான் நேசிக்கிறேன் என்று சொன்னேன். திரும்பவும் சத்தியம் பண்ணுறான். இப்படியாக மூன்று தடவை சத்தியம் பண்ணுகிறார்கள். சத்தியம் பண்ணதுக்கு பின்னாடி ஆமான்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் தெரியுமா அவங்க சத்தியம் செய்ய வச்சேன், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் காதால் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினால வந்து மக்களை அழைப்பானா, எந்த மக்கள் அழைக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா, எந்த மக்கள் அழைக்கிறான் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஐனல் முத்தஹாபீன ஃபிய வைனல் முத்தஸாவிரீன ஃபிய வைனல் முத்தஜாலிசீன ஃபிய வைனல் முத்தபாதிலீன ஃபிய, இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான். அது என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, எனக்காக வேண்டி மாத்திரமே ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்டார்களே அவர்கள் எங்கே? நேசம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே, எந்த ஒரு உலக ஆதாயத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு மஹப்பத் அல்ல, ஏற்படுத்தப்பட்ட மஹப்பத் அல்ல, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே ஏற்படுத்தப்பட்ட மஹப்பத். எனக்காக வேண்டியே என்ன, வேற எந்த விதமான உலக ஆதாயமும் இன்றி எனக்காக வேண்டி ஒருவரை கூட சந்தித்துக் கொள்கிறார்களே, ஜியாரத்து பண்ணி கொள்கிறார்களே, அவர்களை எங்கே? உலகம் நடக்குதா இல்லையா, பார்க்கறமா இல்லையா? ஜியாரத்து பண்ண போவாங்க, ஜியாரத்து பண்ணதான் கபூர் ஜியாரத்து பண்ணது இல்லை, உயிரோடு கூட ஜியாரத்து பண்ணது ஜியாரத்தான் சொல்றாங்க, ஜியாரத்து சொன்னா மூத்த பண்ணுறாங்க. அப்ப ஜியாரத்தை நம்ம சந்திக்க போறோம், ஒரு ஆள் ஒரு நம்மளுடைய சகோதரர் ஆள் காணது, அவன் விசாரித்து பார்க்குறான், அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய நன்னடத்தைகள்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு அவரோட நல்ல ஒரு பழக்கம் வழக்கம் நம்ம வச்சுருந்தோம். ஏன் வச்சுருந்தோம், அவர் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், நம்ம நாட்டை சேர்ந்ததாக இருக்க மாட்டார், வேறு எந்த நாட்டை சேர்ந்தவராவது இருப்பார் அவர். அப்போ அவரை போய் நம்ம சந்திக்க போகணுங்கிற ஒரு ஆவல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுது. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஆள் யார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஈமானின் மூலமாக ஏற்படுத்தப்படக்கூடிய பந்தம் இருக்கிறது, அதுதான் நம்மளை தூண்டுகிறது. போய் பாரு, நம்ம ஆளு, நம்மோடு பழகியவர், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர், நல்ல நல்ல நன்னடத்தை கொண்டவர், நல்ல விஷயங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்,
அவன் நம்ம நாட்டை சார்ந்தவராக இல்லாவிட்டாலும் நம்முடைய மொழியை பேசாதவர்களாலும் அவனை பார்ப்பதற்கு நாம ஓரோடி போகிறோமே. அதுதான் கேட்கணும். சில பேர் உலகத்தில் எப்படி எப்படி ஜியாரப்பட போவாங்க, உலக ஆதாரங்களுக்காக எப்படி ஜியாரப்பட போவாங்க, ஏதாவது அவர் ஒரு பதவியில் இருப்பாரு, அல்லது ஏதாவது அவருக்கு அவருக்கு சந்திச்ச முடிச்சா ஏதாவது உலக ஆதாயம் கிடைக்குங்கிற ஒரு நைப்பாச ஒரு மனசுல ஏற்படும். அந்த மாதிரின்னா சியாரம் பண்ணக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே, வேற ஒண்ணும் இல்லாங்க, வேற எந்த நோக்கமும் அந்த உலகத்துல இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டார்களே உலகத்துல, அவர்களை எங்கே நல்லா கேட்கணும். எனக்காக வேண்டி மாத்திரமே இந்த மாதிரியான அமர்வுகள், இந்த மாதிரியான பாடங்கள்ல நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டு உறவாடி கொண்டு இருந்தார்களே, அவர்களை எங்கே நல்லா கேட்கணும். எனக்காக வேண்டி மாத்திரமே பணக்காசு செல்வங்களை செலவழித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்களை எங்கே நல்லா கேட்கணும். கேட்கக்கூடிய என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, எல்லாத்தையும் எங்க எங்க கேட்கக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க நடந்து கொண்ட இந்த மேன்மையான உயரிய இந்த குணாதிசயத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்றானா, சஉதில்லுஹும் யௌம லா தில்ல இல்லா தில்லி. இதான பெரிய பாக்கியம். என்ன ஒரு பாக்கியம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், மஹ்ஷர் மைதானத்துல என்ன நடக்க போகுது, பல ஹதீஸர் கேட்கிறோம், புராணம் படிக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஒரு கடுமையான ஒரு கருண கொடூரமான ஒரு காட்சி, எந்த விதமான நிழலுமே இல்லாத ஒரு காட்சி. அது எப்படிப்பட்ட மைதானம், திறந்த வெளி மைதானம், மேடு பள்ளமே இல்லாத ஒரு மைதானம், மலைகளே இல்லாத ஒரு மைதானம், மரம் செடி கொடிகளே இல்லாத ஒரு மைதானம், சூரியனும் பக்கத்தில் எரிக்குது அப்படி வேர்வையா சிந்தது, மக்கள் வேர்வையில மூழ்கி போவான்னு சொல்ல சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்றான், இந்த நாளையில் என்னுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இல்லை, அப்படிப்பட்ட இந்த நாளையில அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நிழலுக்கு கீழாக நான் இழைப்பாக செய்கிறேன் என்று அவர் சொல்றான். அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு சகோதரர்களே. சாதாரணமான ஒரு பந்தம் அல்ல இது, இதை நாம உலகத்தில் நம்ம உள்ளத்துல நம்ம உள்வாங்கி இருப்போமே, ஆனால் மாஷா அல்லாஹ் இது உயரிய ஒரு பந்தம், இது இறைவனால் நம்முடைய உள்ளத்துல போடப்பட்ட ஒரு பந்தம். இது நம்முடைய சிந்திச்சு பார்த்ததா இல்ல, அல்லாஹ்வுடைய கிருபைனா அல்லாஹ்வுடைய நியமத்து, அல்லாஹ் சொன்னது மாதிரி என்னுடைய நியமத்துக்கு சொல்லிட்டாங்க, நான் செஞ்ச உங்களுக்கு செஞ்ச எத்தனையும் அருக்குடைகள்ல ஒன்றாக இந்த அருக்குடை இருக்கிறது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஒரு இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அப்ப இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து இந்த உலகத்தில் நடக்க நாம் கடவுள் சகோதரர்கள் எந்த அளவுக்கு ஒரு சுல்தான் சொல்லித்தரான்னு சொன்னா, ஒரு ஆளை நாம வந்து நேசிக்கிறோம், நேசிக்கக்கூடிய விஷயத்தை நாம மாத்திரம் உள்ளத்தை வச்சு புட்டக்கூடாது, புட்டி போட்டக்கூடாது, அது அவருக்கு சொல்லவும் செய்யும். எப்படி பாடம் படிச்சுக்கிறாரு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ஸ்தாசன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நம்மை அறியாது, நம்ம நாட்டை சார்ந்தவராக இருக்க மாட்டார், நம்ம மொழியை பேசக்கூட இருக்க மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாம் என்ன செய்வான், நம்ம அறியாத முறையில ஒரு வகையான விருப்பம் ஒரு நேசம் ஏற்பட்டு வரும். நாம உள்ளத்தை போட்டு போட்டு வைக்க கூடாது, அது அவர்கிட்ட சொல்லணுமா, எப்படி படிச்சுக்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட சொல்லணுமா. சொல்லு ஓடோடி போய் சொல்லு. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் அதிகம் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த சஹாபி நினைச்சாரு, அவர் பின்னால போய் அவர் கையை பிடிச்சி என்ன பண்றாரு, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன் என்ற அவருடைய உள்ளத்துல இருந்த உள்ள கணக்கி அவர் வெளியே கொடுத்தார். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அவங்க துவா செய்யறாங்க, என்ன துவா செய்யறாங்க, யாருக்காக வேண்டி என்ன நீங்க நேசிச்சீங்களோ அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. யாருக்காக அவர் நேசிச்சாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தார், வேற எந்த உலக ஆதாயம் இந்த எண்ணம் அவர்களுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தார். அப்ப அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. அப்ப அல்லாஹ்வுடைய நேசமும் நமக்கு கிடைக்கிறது, ஒரு ஆளை பற்றி இந்த சிந்தனை. அப்ப இந்த மாதிரியான சிந்தனை நம்முடைய உள்ளத்துல
நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் திட்டத்து மார்க்க சகோதரர். அறிவுப்படுத்தப்பட்ட ஒரு பந்தம், தூய்மையான நல்ல வளமான சிறப்பான ஒரு பந்தம். அதை நாம நம்முடைய உள்ளத்துல உள்வாங்கி கொண்டு நாம இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்கிறதா இஸ்லாம் நமக்கு கடமையாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அவர்களை அப்படிப்பட்ட கூட்டத்தில் மக்கள் கொண்டு சேர்த்தார்கள். கேட்டுக்கொண்டு கூறுகிறேன்.